ராசண்ணே, உங்க வீட்டுக்கு யாரோ பொண்ணு கட்டி வந்திருக்காங்க. மதினி ஒன்று சொல்ல சொல்லுச்சு, என்னாண்டு போய் பாரு. யாரா அது? நமக்கு சொல்லாம வந்துருக்குது. யாருன்னு தெரியலையா? சொல்லாம வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்குங்க, போனே வந்துடுறேன். என்ன இருக்கு? இந்த காலத்து பொம்பளைங்க நினைச்சா என்ன வேண்டாலும் செய்வாளுங்க. நம்பிடலாம், ஒரு பொம்பளையை நம்ப முடியாதியா? ராசு கோட்டரை பார்த்தாலே சரின்னு வேணாடா. இன்னும் நல்லா இருந்துச்சுல. நான் அப்பலே சொன்னேன், இவர் தான் தூரத்து சொந்தம்னாரு. என்ன ராசு கிடைக்க? ஆமாம், சரி. ஏமா, நான் அதே சொல்லலையா? உனக்கு நல்ல இடத்தம்மா அமையன். அவங்க அப்பா நல்ல சந்தோஷமாக தான் மறுச்சு. உன்னை பார்த்து பிடிக்காம இருக்குமா? ஏய், என்ன நடக்குது? யாரோ வந்துட்டு போறாங்க. ஏய், கத்தாம பேசி. மலர பொண்ணு பார்க்க வந்துட்டு போறாங்க, கடைக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். என்னது, பொண்ணு பார்க்க வந்தாங்களா? உன் மக ஒரு பக்கம் மாப்பிள்ளை தேட, உன் புருஷ ஒரு பக்கம் மாப்பிள்ளை பாக்குறதும் இதெல்லாம் உனக்கு தெரியாம நடந்துட்டு இருக்க. மலர கைக்குள்ள போடுனா கைமாத்தோடு பாக்கறியா? ஆமா, நான் அதே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அவங்க அப்பயும் பண்ண ஏற்பாடு, தெரியாம பேசாத. எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. இப்படியே பண்ண என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன் பாத்துக்க. குடும்பம் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க, இருங்க வச்சுக்கிறேன். நீ உள்ள போப்பா. நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒன்னு நினைக்கிறியா? விதியை யாரால மாத்த முடியும்? ஆனா ஒண்ணியா, நாலு பேரு வீடு தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ட்டு பயந்துகிட்டே கேக்குறாங்க பாத்தீங்களா? அப்பதாயா பொம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கே ஒரு கெத்து மரியாதை. இந்த ஃபீலு நல்லா இருக்கா? இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கோங்க. முதல்ல டாக்டருக்கு தான் கொடுக்கணும். டாக்டரே, இனிப்பு எடுத்துக்க, என் பிள்ளையை காப்பாற்றினவர், எடுத்துங்க. என்ன பார்க்குறீங்க? மலர் அண்ணன் வாங்கி வந்தது. ஆமாம், நீங்கள் என்ன கோயில் கும்பிடுவோங்க? நாங்கள் பாப்பா வெட்டி கோயில் கும்பிட்றப்பா. பாப்பா வெட்டியா? நாங்கள் ஆரியா வெட்டி கோயில் கும்பிட்றோங்கம்மா. பங்காளி வரவில் வருது, அண்ணன் தங்கிச்சு போறமா?